கொடைக்கானலில் ஜூன் முதல் வாரத்தில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் வினய் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாவட்ட ஆட்சியர் வினய் வெள்ளி நீர்வீழ்ச்சி நகராட்சி அலுவலகம் அருகில் உள்ள கழிப்பறை ஏரி சாலை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சித்துறை சார்பில் உள்ள படகுளம் ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் அங்கு இருக்கும் குறைபாடுகளைக் கண்டு அதனை விரைவில் சரி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மற்ற சுற்றுலா இடங்களை விட ரோஸ் கார்டனில் பல வகை ரோஸ்கள் நடவு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஒரு நாளைக்கு 2000 முதல் 3000 வரை சுற்றுலா பயணிகள் வருவதால் 1.5 லட்சம் ரூபாய் வரை வருமானம் வந்துள்ளதாகவும் கூறினார். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத ஒரு 1500 ரோஸ் வெரைட்டிஸ் இங்கே ரோசஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 16,000 ரோஸ் பிளான்ட்ஸ் வித் இன்க்ளூடிங் 1500 வெரைட்டிஸ் இங்கே பிளான்டிங் பண்ணப்பட்டுள்ளது. ஸோ இப்போது இந்த ரோஸ் ப்ளூமிங் ஆகி டூரிஸ்டுகளை அட்ராக்ஷன் இம்ப்ரூவ் நல்ல வகையிலே வந்திருக்கு. எவ்ரிடே அரௌண்ட் 2000 to 3000 டூரிஸ்ட் விசிட் பண்ணுறாங்க. மோர் தென் 1.5 லேக்ஸ் கலெக்ஷன் ஆயிருக்கு. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.